அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு ஆடி வெள்ளிங்க கடைசி வெள்ளி கூட அதனால இன்னைக்கு நான் என்ன சமைச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி சாம்பார் வச்சுட்டு வாழைத்தண்டு கூட்டு வச்சுட்டு கீரை சூப்பு வெண்பொங்கல் சாம்பார் சட்னி தாங்க இன்னைக்கு எங்க வீட்ல ஸ்பெஷல் உங்க எல்லார வீட்லையும் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சாம்பாரும் சரி இந்த தக்காளி சாம்பார் வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க இந்த வாழைத்தண்டு கூட்டுக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இன்னைக்கு நான் வரலட்சுமி பூஜைக்கு போனேங்க அங்கே வந்து சாமி சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் விரைவில் அப்லோட் பண்றேன் பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சாமி ஊஞ்சலில் ஆடுறப்ப என்ன ஒரு அழகாக இருந்துச்சு தெரியுமா அதை பார்க்குறப்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க அதை நான் மட்டும் பார்த்தா பார்த்தா இல்லைங்க அதனால உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அதை பார்த்து சாமியை கும்பிட்டுக்கோங்க உங்க வீட்டுக்கும் அருள் கிடைக்கட்டும் வருஷம் வருஷம் எனக்கு வரலட்சுமி பூஜைக்கு என்னைய கூப்பிட்டுருவாங்க நான் கண்டிப்பா போயிருவேன் ஏன்னா கடவுளோட அருள் வந்து நமக்கு ரொம்ப தேவைங்க அதனால நான் வருஷம் வருஷம் மிஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பா நானும் என் வீட்டுக்காரும் வரலட்சுமி பூஜைக்கு கண்டிப்பா கலந்துக்குருவோம் ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் வேணுங்க கலந்துக்கிறதுக்கு அது சாமி நம்மளை வர வைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் நான் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணாம போயிடுவேன் ஏன்னா என் பசங்களை கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா அவங்க ஸ்கூல் போயிருவாங்க அதுதான் அது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய குறையா இருக்குங்க என் பையங்களும் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படியே போயிட்டு என் பசங்களுக்கு பிரசாதம் வாங்கிக்கிட்டு கேப்ப கூழு கொடுத்தாங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்தரிக்காய் புளி கூட்டு கொடுத்தாங்க கேசரி புளியோதரா என் பையங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டேங்க நன்றி வணக்கம்